நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, சந்தியோட அப்பா அம்மா கூட இவங்களை நினைச்ச ஒரு கனவு கண்டிருக்காங்க. அவங்க ஆசை என்னன்னா, அவங்க பொண்ணு நல்லா படிச்சு ஒரு பெரிய போலீஸ் ஆகணுங்கிறது அவங்க ஆசை. இதுதான் சரியான நேரம். சந்தியாக்கா மேல அத்தைக்கு கண்டிப்பா மனசுல கோபம் இருக்கும். அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க மனசுல கோபத்தை அதிகரிக்க இதுதான் நல்ல நேரம். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாதான் அத்தை மனசுல எனக்கு இடம் கிடைக்கும். உடனே வேலையை ஆரம்பிக்கணும். கொஞ்சம் இரு, எனக்கு தெரியும். இப்ப நீ தேவையில்லாத பேச்சுதான் பேச போறேன்னு. நான் இப்ப சொன்னது உண்மைதானே? ஆனா இப்ப யார் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. போ. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா கஸ்தூரி? கண்ணு தெரியுதா தெரியலையா உனக்கு? ஒழுங்கா பார்த்து கூட நடக்க தெரியாதா உனக்கு? இது என்ன அநியாயம் மீனாணி? அந்த கடவுள் உங்களுக்கும் தானே ரெண்டு கண்ணு கொடுத்துருக்காரு. எங்க அம்மா அப்பாவும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடுத்தவங்களுக்கு யாராவது குழி தோணாங்கன்னா அந்த குழியில அவங்களே விழுந்துருவாங்களாம். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும், உங்க பார்வை ரொம்ப கூர்மையா தான் இருக்கும். அதனால ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, உங்க பார்வை மட்டும் சரியில்லைன்னா அப்புறம் அந்த குழியில நீங்களே விழுந்துட வேண்டியதுதான். அம்மா கிட்ட இன்னும் நான் எந்த உண்மையும் சொல்லல. ஒரு வேலை சொல்லிட்டேனா? வேணாம் வேணாம், அத்தை கிட்ட எதுவும் சொல்லாத. நீங்க ரெண்டு பேரும் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் வழிய விடலாம்ல? சரி, நீங்க போங்கம்மா. நல்லதா போச்சு. இன்னைக்கு ஏதோ உங்க நேரம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதான் இந்த விஷயம் இன்னும் அம்மா காது வரைக்கும் போல. ஆனா உங்க தலை மேல இருக்கிற கத்தி என்னைக்காவது ஒரு நாள் கீழே இறங்கும். அந்த கத்தி மட்டும் இறங்குச்சு அப்புறம் உங்க கழுத்தை வெட்டி போட்டுடும். இல்ல 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 இல்ல, நீ என்னோட செல்ல கஸ்தூரியில யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லாதன்னு முதல்ல எனக்கு இந்த விஷயத்த சொல்லு. உனக்கு இப்ப என்ன வேணும் கஸ்தூரி? பரவாயில்லையே மீனாணி, புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க பாருங்க, நான் உங்களுடைய செல்ல கஸ்தூரி தான். எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். என்ன பண்றது? என்னைக்காவது ஒரு நாள் இவ்வளவு கொலை செய்ய போற, அது எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லாரும் அவங்க பசங்களுக்கு சொத்து பணம்னு என்னென்னமோலாம் கொடுப்பாங்க. ஆனா உன்னோட அப்பா பாவம், நான் ரொம்ப நியாயமான ஆளு, அதனால ஒன்னும் சேர்க்க முடியல. அதனால நான் உனக்கு சொத்தா கொடுக்க போறது இது மட்டும்தான். உங்களோட கனவு, உங்க சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா அம்மா எதிர்பார்ப்போட கண்ட கனவு, அது அந்த கனவு கண்டிப்பா நிறைவேறாம போக நான் விட மாட்டேன் சூர்யா. அது கண்டிப்பா நிறைவேறும். ஆனா உங்க அம்மா இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் சூர்யா. உங்க கனவு நிறைவேறாம போக இந்த சூர்யா விட மாட்டான் சந்தியா. செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவேன்.
என் அம்மாட்ட மறுபடியும் இதை பத்தி பேசுவேன். அவங்களுக்கு சொல்லி புரியறப்ப நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. வாங்க. நான் அந்த ஆர்டரை காலையிலே கொடுத்தனே, ஏன் இன்னும் ரெடி பண்ணல? அண்ணன் கவலையப்படாதீங்க, ஒரு மணி நேரத்தில் அந்த ஆர்டர் ரெடி பண்ணி நான் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? சரிங்க, நான் வரேங்க. போய்டும். ஹலோ. ஆ சூர்யா. சூர்யா, என்னாச்சு? நீங்க சந்தியோட லட்சியத்தை பத்தி அம்மா கிட்ட பேசுனீங்களா? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா இந்த முறை உங்க அம்மா மறுப்பு சொல்ல மாட்டாங்க. ஹலோ, என்னாச்சு சூர்யா? ஏன் நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்க? இத பாருங்க சூர்யா, நீங்க மௌனமா இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆகாஷ், அது வந்து எங்க அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க இதை தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. அது என்னாச்சுன்னா, அந்த நேரத்துல வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, அந்த கோபத்துல அம்மா இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சரியான நேரம் பார்த்து அம்மா கிட்ட பத்தி பேசுறேன். எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம், அதனால பொறுமையா தான் பேசணும். என்ன விஷயம்னா, எங்க குடும்பத்துல இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட கேட்டதில்லை. அதனால ஆகாஷ், நீங்க கவலைப்படாம இருங்க. நாம எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அம்மா சந்தியாவோட கனவு என்னங்கிறத பத்தி நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. சூர்யா, உங்க அம்மா பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க இவ்வளவு தூரம் உறுதியா சொல்றீங்க, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா சந்தியோட லட்சியத்துக்கு உங்க அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதான் கடவுள் விருப்பம்னா நிச்சயமா அதான் நடக்கும். ஏன் சொல்றேன்னா சூர்யாண்ணா, ஒரு நிமிஷம் ஆகாஷ்ணா, அப்புறம் பேசட்டுமா? கடையில இருந்து கூப்பிடுறாங்க. ஆ சரி. பாதாம் பருப்பை எங்க வச்சேனே தெரியல, அந்த டப்பாவை எங்கேயும் காணோம். அம்மா, இந்தாங்க பாதாம், அங்க கீழே வச்சுட்டு போயிட்டீங்க. அம்மா கொடுங்கம்மா, இந்த வேலையை நான் பார்க்கறேன். அம்மா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீ என்ன சொல்ல வந்திருக்க? இந்த வீட்டு மருமக நாலு பேருக்கு நடுவுல டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறா, அதனால நீங்க கண்ணை முடிக்கோங்கன்னு சொல்றியா? போயிடு சூர்யா, தயவு செஞ்சு இங்க நிக்காம போயிடு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டோட மான மரியாதையும் நான் போக விட மாட்டேன். நிச்சயமா என் முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. இங்க பாரு சூர்யா, உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, சமைக்கும் போது சின்ன சத்தம் கூட வராம சமைக்கிற மருமக வேணும்னு நினைச்சேன். வீட்டு வேலையெல்லாம் தெரிஞ்ச மருமக வேணும்னு நினைச்சேன். தக்கிற வேலையில இருந்து வீட்டை சுத்தம் பண்றது வரைக்கும் எல்லா வேலையும் என் மருமக தான் செய்யணும்னு நினைச்சேன். அந்த பொண்ணு வெளியே போகணும்ன்ற நினைப்ப மனசுக்குள்ள வரவிட கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்த்த ஒரு குணம் கூட சந்தியா கிட்ட இல்ல. அப்படி இருந்தும் அவகிட்ட இருந்த எல்லா குறையும் மறந்து நான் அவளை ஏத்துக்கிட்டேன்ல. இவ்வளவு தூரம் செஞ்சதுக்கு அப்புறமும் நீ என்கிட்ட இருந்த வேற ஏதாவது எதிர்பார்த்தேன்னா அதை கண்டிப்பா என்னால செய்ய முடியாது. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, நானும் ஒத்துக்கிறேன். எப்படிப்பட்ட மருமகன் வேணும் நீங்க நினைச்சீங்களோ அந்த மாதிரி சந்தியா கண்டிப்பா இல்லை. அது காரணம் இருக்குமா? ஏன்னா சந்தியாவோட லட்சியம் அந்த மாதிரி. அம்மா, இந்த தேங்காய், இந்த தேங்காயில இருந்து நமக்கு எண்ணெய் கிடைக்கும், சர்க்கரை இனிப்பு கொடுக்கும். ஆனா அம்மா, இந்த தேங்காய் இனிப்பா இருக்கணும், சக்கரையிலேருந்து நமக்கு எண்ணெய் கிடைக்கணும்னா எப்படிமா?
அது நடக்காத காரியம் இல்லையா? யாருக்கு என்ன குணம் இருக்கோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பாங்க. அம்மா, எனக்குள்ள ஒரு ஸ்வீட் கடைக்காரர் இருக்கான்னு நீங்க நினைச்சீங்க. ஏன்னா நம்ம வீட்டு நிலைமை அந்த மாதிரி. அதே கற்பனையோட தான் சந்தியாவோட அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து சந்தியாவை ரொம்ப ஆசையாக படிக்க வச்சுருக்காங்க. அம்மா, அவங்க சந்தியாவை வித்தியாசமாக வளர்த்துட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட சொந்த கனவுமா. அம்மா, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கறீங்க. அப்புறம் எங்களுக்காக இன்னி வரைக்கும் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரிம்மா, அது இன்னி வரைக்கும் எந்த வகையிலும் தப்பாக போனதில்லை. அம்மா, சந்தியா சந்தியாவை இந்த குடும்பத்தில் வருது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா. சந்தியாவோட படிப்பு விஷயத்தில் நீங்கள் நல்ல முடிவு தான் எடுப்பீங்க. உங்கள் முடிவு சரியாக இருக்கும். உங்கள் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க நான் காத்துக்கிட்டு இருப்பேம்மா. நான் காண பெரியவர் வந்து பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசி மனைவிக்கு வக்காலத்தை வாங்கிட்டு போயிருக்காரு. அத்தை வேற ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்காங்க. ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை பெரியவர் அத்தை சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அத்தை அதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்புறம் சந்தியா அக்கா போலீஸ் ஆயிட்டாங்கன்னா, அப்புறம் என்னோட நிலைமை என்ன? இந்த நாட்டுக்காக உழைச்ச உங்களை நினைச்சு இது ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் சந்தியா நிறைய பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. போலீஸ் ஆபீசருக்கு வேண்டிய எல்லா குணமும் அவகிட்ட இருக்கு. அவ மட்டும் முடிவெடுத்துட்டா நிச்சயமா அதை நிறைவேற்றுவா. ஆனா எனக்கு அது தேவையில்லை. ஏ மக, ஒரு ஸ்வீட் கடைக்காரன், அவன் பொண்டாட்டி போலீஸா இருக்க கூடாது. அவ இதை விட்டு மகாலட்சுமியா தான் இருக்கணும். இந்த வீட்டை அவ பார்த்தா போதும், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் என் புள்ள சரின்னு சொல்வான். ஆனா என்னைக்குமே அவன் மனசுல ஒரு விஷயம் இருக்குமே. அவனோட அம்மாவால அவன் பொண்டாட்டியோட கனவு நிறைவேறாம போயிடுச்சுன்னு நினைப்பான். அதனால என் மருமகளையே அவளோட கனவையும் லட்சியத்தையும் மறக்க வைக்கணும். அந்த போலீஸ்கார அம்மாவோட பேரை சொன்ன உடனே நின்ன இடத்துல எனக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்துருச்சு. ஐயோ கடவுளே, போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ண எனக்கு இப்படி ஒரு நிலைமை. உடம்பு வேற கிழிஞ்சிருச்சு. சந்தியா, சொல்லுங்க. எப்படி வேர்க்க விறுவிறுக்க உட்கார்ந்திருக்க? ஃபேன் போட்டுக்கலாம்ல. அத்தை, அது வந்து அவ்வளவு ஒண்ணு சூடா இல்லையே. சரி சரி, உட்காரு. உனக்கு கஷ்டமா இருந்திருக்கும். உன்னோட கனவை பத்தியும் லட்சியத்தை பத்தியும் எதையுமே யோசிக்காம கேட்ட உடனே வேண்டான்னு சொல்லிட்டேன்னு. உன்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் சந்தியா, உன்னோட நேர்மை. நீ வருத்தப்பட்டிருந்தா ஆமா அத்தை நான் வருத்தப்பட்டேன்னு நேரடியா சொல்லியிருப்ப. எந்த விஷயத்தையும் நீ மறைக்க மாட்ட. சந்தியா, அது என்ன மாத்திரை?
எதுவும் இல்லாத எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்தது, அதனாலதான் இந்த மாத்திரை சாப்பிட்டேன். சரி வா, நான் உனக்கு தலையில எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். வேண்டாங்க அத்த, இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் இரு. ஆண்ட வாலாரி காப்பாத்தப்பா. சரி அதை எடு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அத்த, விடு, நானே எடுத்துக்கிறேன். இங்க வாமா. வாமா வா. உக்கார். சந்தியா, உன்கிட்ட நான் கொஞ்சம் முக்கியமா பேச வேண்டியிருக்கேன். நல்லதான ஓடிக்கிட்டு இருந்தது. அத்தை எதுக்காக சந்தியாக்கா ரூம்க்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ள அத்தை கதவை சாத்தி எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. ஐயோ, மாமியார் மருமக ரெண்டு பேரும் கதவை சாத்திக்கிட்டு அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? அதை பத்தி தெரிஞ்சுக்காம என்னால இருக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் பொறுமையா, சத்தியம் கேட்டுடுச்சுன்னா அவ்வளவுதான். உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லவா, இந்த உலகத்துல கனவு கண்டது நீ ஒருத்தி மட்டும் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும். ஏன்னா அப்ப உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது, இஷ்டத்துக்கு கனவுகள் கண்டுட்டே இருப்போம். எந்த பொண்ணா இருந்தாலும் நிச்சயமா அவளுக்கு ஏதாவது ஒரு கனவு இருக்கும். ஒரு சில பேர் காண்ற கனவு என்னன்னா, அவங்களுக்கு ராஜகுமாரன் மாதிரி அழகான புருஷன் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சில பேரோட கனவு அவங்களோட புகுந்த வீடு பெரிய பணக்கார வீடா இருக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு தெரியும் சந்தியா, நீ கண்டது ரொம்ப வித்தியாசமான கனவு. ஆனா நான் பேசினது சாதாரண பொண்ணுகளை பத்தி. ஒரு வீட்டுக்கு மருமகளா போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ராஜகுமாரன் மாதிரி புருஷன் ராஜகுமாரிங்களுக்கு மட்டும்தான் கிடைப்பான் சந்தியா, சாதாரண பொண்ணுங்களுக்கு இல்ல. ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது தன்னோட கனவுகள் லட்சியங்கள் எல்லாத்தையும் பிறந்த வீட்டிலேயே விட்டுட்டு தான் அவ வருவா. அப்பதான் அவளால நிம்மதியா இருக்க முடியும். அதுதான் வாழ்க்கையில இருக்கிற உண்மையே. ராஜகுமார இல்லைன்னாலும் பணக்கார இல்லைன்னாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். அத்தை இப்படி சுத்தி வளைச்சு என்னதான் சொல்ல வராங்கன்னு தெரியல. கொஞ்சம் சீக்கிரமா சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு இப்ப மயக்கம்தான் வருது. எதுவா இருந்தாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். இத ஏன் சொல்றேன்னு தெரியுமா? பொண்ணுங்களுக்கு எப்பவுமே பெரிய மனசுன்னு சொல்வாங்க சந்தியா. சாதாரண புருஷங்க கூட பொண்ணுங்களுக்கு ராஜகுமாரன் மாதிரி தெரிவாங்களா? ரொம்ப சின்னதா இருக்கிற வீட கூட அழகா அலங்காரம் பண்ணா பெரிய மாளிகை மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில உண்மை எதுவா அதை நாம ஏத்துக்கணும். ஒரு பொண்ணா தன்னோட பொறுப்பை புரிஞ்சுக்கணும். இந்த குணம் எல்லாம் உனக்குள்ள நிறையவே இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தி நான் நினைச்சது தப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் உன்கிட்ட இல்லைன்னா இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நான் படிக்கிறதுக்கு ரூம் எங்க இருக்குன்னு கேட்டிருப்பேன். சமையல் அறைக்கெல்லாம் போக மாட்டேன், ஆபீஸ்க்கு தான் போவேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா நீ அப்படி செய்யல. ஒரு நல்ல மனைவியா ஒரு நல்ல மருமகளா தான் நீ இருந்திருக்க. உன் பொறுப்பு என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. இந்த வீட்டோட நிலைமை என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட. சூர்யாவை பத்தி யோசிக்க என்ன இருக்கு? அவன் ஒரு அப்பாவி. உன் வாழ்க்கையில ஒரு கனவு இருக்கு, லட்சியம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை நிறைவேற்றணும்னு நினைச்சான்.
ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு சந்தியா. ஒருவேளை உன்னோட கனவால இந்த வீட்டுல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா அதை நிச்சயம் அனுமதிக்க மாட்டேன்.